வெல்கம் டு சிட்டு சமையல். என் சேனல் உங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து தண்ணிக்குள்ளே கொஞ்சம் மோர் ஊற்றிங்க. வாழைத்தண்டு வந்து இங்கே பாருங்க, நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ குட்டி பீஸாக கட் பண்ணுறீங்களோ வாழைத்தண்டு ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, மோருக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து வாழைத்தண்டு கருத்து போகாமல் இருக்கும். இதுக்குள்ளே கொஞ்சம் நான் உப்பையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் இருக்கிற நாரை வந்து நம்ம எடுக்கணும். நார் எடுக்கிறதுக்கு நான் வந்து மைகோதி இருக்கோம் எங்கள் எல்லாத்து வீட்லேயும் ஒழுங்கு எடுத்துக்கலாம். இல்லாட்டி வேறு ஏதாவது குச்சி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது எடுத்து இப்படி நல்லா இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதில் நார் வந்து வரும். இங்கே பாருங்கள், இது வந்து இதில் இப்படி சுற்றினால் இது வந்து நார் வந்து இதில் சுற்றிட்டு இப்படி சுற்றிக்கிட்டே வரும். நீங்கள் கொஞ்சம் நேரம் பண்ணி பாருங்கள், அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துடலாம். நம்ம அறியும் போது வர நாருங்கிறது ஒன்று பாருங்கள். கொஞ்சம் நேரம் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற நாரெல்லாம் வந்துடும், நம்ம எடுத்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம இந்த தண்ணிக்குள்ளே அரைஞ்சி போட்டு வச்சுருக்கிற வாழைத்தண்டு எடுத்து இது போட்டுக்கலாம். இதில் இருக்கிற நாரெல்லாம் நம்ம எடுத்தாச்சுங்க. தண்ணி வந்து அளவாக ஊற்றினா போதும். வாழைத்தண்டு வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. காலையில் வந்து வாழைத்தண்டு ஜூஸ் நேரத்தில் குடித்தா வந்து வெயிட் கூட ரெடியூஸ் ஆகும், ஸ்டோனுக்கும் நல்லா கேட்கும். இது எல்லாருமே சாப்பிட்லாங்க. வாரத்தில் ஒரு தடவை வாழைத்தண்டு எடுத்துக்கிறது நல்லது. கொஞ்சம் நல்லா போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்றளவு போட்டுக்கோங்க. இதெல்லாம் வேகட்டும், வேக வச்சு நம்ம தாளிச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நம்ம மூடி வச்சிடலாங்க. இந்த தண்ணியிலே இது வேகட்டும். பாருங்கள், நான் வாழைத்தண்டை வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் வாழைத்தண்டு பொரியல் தவிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயிட்டுங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்து பருப்பு, கொஞ்சமாக கடலை பருப்பு. கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருங்க. இதை போட்டுக்கலாம். நான் வந்து எப்பவுமே மிளகா தூள் சேர்த்துக்கலாம். இந்த காரணம் போதும். இந்த காரம் வேணும்னா மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வேகட்டுங்க. நான் வந்து வாழைத்தண்டு வந்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. நாம் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். வாழைத்தண்டு எடுத்து உள்ள போட்டுடலாம். நல்லா போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் போட வேண்டியது இல்லைங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு துருவிட்டுக்கலாம். வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணலாம், இந்த வணக்கில் வேணுங்கிற அளவுக்கு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பேர்த்துக்கு வாழைத்தண்டு பிடிக்காமல் போகிறோம் இல்லைங்களா, பிடிக்காதவங்களுக்கு என்ன பண்ணுங்கள் பாருங்கள். இதுலேருந்து நம்ம வேணுங்கிறத கொஞ்சம் எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மிச்சம் இருக்கிறது கொஞ்சத்தில் நான் வந்து இப்போ என்ன பண்ண போனேன்,
ஒரு முட்டையை வறுச்சு ஊத்த போறேன். இது வந்து ஒரு முட்டை போட்டு நல்லா வதக்கிடலாம். அப்படியே முட்டை பொடி மட்டவே இருக்குங்க. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க நல்லா சூப்பரா முட்டை பொடி மட்டவே ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்க இந்த வாழைத்தண்டு பொடிகள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முட்டை போட்ட பொடிகளை வைக்கலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது முட்டை போட்டதுங்க. இது பிளெயினாக இருக்கிறது. வாழைத்தண்டு பொடிகள் ரெடி.